ஹாய் வியூவர்ஸ், இப்போ மஞ்சளில் எப்படி விநாயகர் பண்ணுறது என் பையன் சொல் காமிக்க போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா, 1 கப் மஞ்சள், 1 கப்பு மைதா, 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் ஆயில். எப்படி மிக்ஸ் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. அவன் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை போடுறான். அப்புறம் ஆயில் ஊற்றுறோம். இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆயில் மட்டும் உப்பை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி வந்து கடைசியாக ஊற்றிக்கோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறான் அவன். எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பதத்துக்கு பிசையணும். எப்படி மிக்ஸ் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறான். இந்த சாஃப்ட் கிளே மாதிரி வந்தப்புறம் கொஞ்சம் அந்த மீதி உள்ள ஆயிலையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் கிளே மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பசை வர மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா டோ மாதிரி பண்ணிவிட்டு ஒரு உருண்டையாக பாடிக்கு என்ன வேணும் அந்த உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறான். இந்த பிளேட்டில் பேஸை ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு விநாயகர் வைக்கிறதுக்கு பேஸை ரெடி பண்ணிக்கிறான். ஃபுல்லாக அதில் வந்து மஞ்சள் அப்ளை பண்ணிக்கிறான். அந்த மாதிரி இப்போ பேஸ் தான் ரெடி பண்ணியிருக்கான். கீழே ரெடி பண்ணிவிட்டு இப்போ காலுக்கு என்ன வேணுமோ அது ரெடி பண்ணிகிட்ருக்கான். கால் ரெடி பண்ணிட்டான், காலை வச்சிட்டான். நம்ம பாடி விநாயகர் தேவையான தொப்பை விநாயகர் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கான். வச்சாச்சு. இந்த காலை பார்த்திங்கன்னா இந்த நுனியில் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கான் பாதம் மாதிரி. இது பின்னாடி பாகம் பார்த்திங்கன்னா சமதளமாக இருக்கிறதுக்காக நல்லா தண்ணி தொட்டு அப்ளை பண்ணி சேமாக பண்ணிக்கிறான். இப்போ பாடி ரெடி ஆயாச்சு, கால் ரெடி ஆயாச்சு, இப்போ செஸ்ட்டு தொப்பை ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து செஸ்ட்டு பக்கம் ஈக்குவலாக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறான். அதே மாதிரி பின்னாடியும் நல்லா ஒரே மாதிரி இருக்கணும்னு தண்ணி தொட்டு அப்ளை பண்ணி ஒரே மாதிரி சமதளமாக பண்ணிகிட்ருக்கான். இது வந்து பூ நூல் சொல்லுவாங்க. அது ரெடி பண்ணி அதிலே இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான்.
இப்போ ஃபேஸுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபேஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். பேக்கில் வந்து சமமாக இருக்கிறதுக்காக தண்ணி தொட்டு இது செஞ்சுக்கிறோம். ப்ரெஸ் பண்ணி நல்லா நீவி விட்டுக்கிறோம். ஒரே மாதிரியாக இருக்கணும்னு விநாயகரோட ஃபேஸும் இதுவும் ரெடி ஆயாச்சு. அடுத்து தும்பிக்கை, அப்புறம் காது. காது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பால் மாதிரி செஞ்சுட்டு ரெண்டு பக்கம் ஒட்ட வச்சுட்டு மூணு ப்ரெஸ் பண்ணியிருக்கான். ஈக்குவல் பால்ஸ் எடுத்துட்டு ரெண்டு பக்கம் வச்சுட்டு மூணு ப்ரெஸ். கை ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆகிட்டுருக்கு. விநாயகர் கிரீடம் ரெடி ஆயாச்சு. கிரீடமும் வச்சாச்சு விநாயகருக்கு. ஒரே மாதிரி தண்ணி தொட்டு அப்பப்போ அப்ளை பண்ணிவிட்டு நீட்டாக மோல்டு மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆயாச்சு நம்ம விநாயகர். பார்த்திங்கனாவே இதுலேயே அழகாக இருக்கும். உங்களுக்கு கண் வச்சாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போ ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ணிட்டான் அவன். ரொம்ப டெக்கரேட்டிவாக விநாயகர் க்ரியேட் பண்ணியிருக்கான். சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி விநாயகர் கும்பிட்டுக்கலாம். தேங்க்யூ விவாஸ்.